25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. நீங்களும் இவ்வளவு காலமாக இந்த துறையில களமண்ணாள், அவர்கள் இரண்டு பேரையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றாள். ஒரு இஸ்லாமிய நான் நடிக்கிறேன், நெசவு தொழில நேசிச்சு நேசிச்சு இந்த பக்கம் இவன் உட்காந்து கழுவான், இந்த பக்கம் அவன் படுத்துட்டு கழுவான். ஏய் பண்ற ராஜா, நம்ம அண்ணன் படம், நம்ம படம்டா, அப்பா கடன் வாங்கியிருக்காரு. நம்பவே முடியல சார். நான் பண்ண சாதனையில ஒருத்தனை நடிகன் ஆக்கணும், ஒருத்தனை இயக்குனர் ஆக்கணும்னு, அதை விட ரெண்டு பொண்களை மருத்துவர் ஆக்கணும். பல நேரங்களில் உங்களுடைய வயதுக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு பசங்களும் இருக்காங்க, மகள்களும் இருக்காங்க, அப்படின்னா மகள்கள் மேக்சிமம் திரைத்துறைக்கு வர்றதில்லை. இப்போ நடிப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய ஃபேமிலியிலேயே வந்து ஒரு இயக்குனராக ஒருத்தர் ரொம்ப அழகாக முன்னேறிக்கிட்டு இருக்கார், நடிகராக இன்னொருத்தர் ரொம்ப உச்சங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு இயக்குனராக வளர்ந்த இந்த சூழ்நிலையில மௌனம், மௌன மொழி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க, ஹீரோவா நடிச்சேன். அதுக்கப்புறம் ஏன் அதை நீங்க கண்டினியூ பண்ணல? அதனாலதான் அந்த படம் ஓடாம போச்சு. நான் நடிச்ச அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எனக்கானது இல்லைன்னு. அது மட்டும் இல்ல, எனக்கு குடும்ப சுமை. என்ன துணிச்சல்ல அப்ப நடிச்சீங்க? இல்ல, அன்னைக்கு அந்த தயாரிப்பாளருடைய வற்புறுத்தல்னால நடிச்சேன். முதல்ல ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். யார் வந்து இயக்குனர் அதுக்கு? இயக்குனர் நான் தான். நீங்களே இயக்குனர், நீங்களே நடிச்சீங்க. ஆமாம், அதில் அந்த முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் ஷூட்டிங் வரப்போ இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் யாராவது போட்டுருவோம்னா அந்த தயாரிப்பாளர் விடலை. நீங்களே பண்ணுங்க, சும்மா வர்றது வரட்டும்ன்ட்டாரு. வர்றது வரட்டும்ல, வரவே இல்லை. அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு. எதிர் பயந்தவன் வந்து சினிமாவில் சாதனை பண்ண முடியாது. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் அதை அப்படியே தொடர்ந்து நடிச்சிருந்தா அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்க முடியாது. நான் பண்ண சாதனையில் ஒருத்தனை நடிகன் ஆக்கணும், ஒருத்தனை இயக்குனர் ஆக்கணும்னு, அதை விட ரெண்டு பொண்களை மருத்துவர் ஆக்குனது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய சாதனை. அது பெரிய சாதனை. அது மட்டும் இல்லை, அவங்க படித்தாங்க. அதை சொல்லுங்க. அதான், நம்ம பணம் கொடுத்தா கூட படிப்பு வந்துடுமா? அதை சொல்லுங்க. அவங்க படிச்சுட்டாங்க. படிக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் இருந்தது. படிக்க மாட்டாங்களோ அப்படி உடையாரெல்லாம் கேட்டாரம்மா, அப்பா இவ்வளோ ஆசைப்படுறாருமா, படிச்சிருவியா? இல்லை சார், படிச்சிருவேன். படிச்சிருச்சு, யாருமே அறிவிச்சு வைக்கல, தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுதான் பெரிய சாதனை. நீங்கள் நடிகர்கள் வருஷப்படுத்துங்க எங்கள் வீட்டில், நடிகர்களை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நடிகர்களை பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் செல்வா சார், நான் டைரக்டர்ல சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் செய்தியை, நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் கேள்வி தானே கேட்க வந்தாங்க. தனுஷ், என்ன? சரிங்க சார். செல்வா, அப்புறம் கஸ்தூரி ராஜா, அந்த நடிகரில் இப்போ ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்படியா? மிகப்பெரிய கதாபாத்திரம் அது. சரி, அற்புதமான கதாபாத்திரம். அதை கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அந்த படம் வேற லெவலில் பேசப்படும். ஒரு இஸ்லாமிய நான் நடிக்கிறேன், நெசவு தொழிலை நேசிச்சு நேசிச்சு அதன் மூலமாக வாழ்ந்து அது நலிகிறத பார்த்து பார்த்து தாங்க முடியாமல் அது செதஞ்சு போகும்போது அவனும் உயிர் விடுறாங்க. இந்த தாடியம் கண்களில் இருக்கக்கூடிய ஒரு சாந்தமும் இந்த முஸ்லீம் கேரக்டருக்கு நல்லா பொருந்தும் சார். அப்படிதான் சொல்கிறாங்க, அந்த இயக்குனர் என் மேலே பைத்தியமாக இருக்காரு. சரி, நீங்கள் எப்படி சார் முஸ்லீம் மாதிரி இருக்கிறீங்க, பார்க்குறவங்களும் அப்படியே சொல்கிறாங்க. நான் முஸ்லீம் தாயா? நான் வந்து ஹாஜி கர்த்தராவுத்தர் ஹவுதியா காலேஜுங்கிற இஸ்லாமிய கல்லூரியில் தான் படித்தேன். சரிங்க. ஒன்று, எங்கேயோ இருந்த ராஜகிரன்கிற இஸ்லாமிய கடவுள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. ரெண்டு, அதே ஹாஜி கர்த்தராவுத்தர் ஹவுதியா காலேஜில் தான் தனுஷனுடைய துள்ளுவதைகளை முழுக்க எடுத்தோம். மூணு, இப்போ ஒரு முஸ்லீம் வந்து என்னை நடிகன் ஆக்குறாரு. நாலு, என் படங்கள்லேயே ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் அந்த இரண்டாவது லைஃப் நாட்டுப்புற பாட்டில் குஷ்பு ஒரு இஸ்லாமு, என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குதும். அது நானும் வந்து சேர்ந்துருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க. கரெக்ட், கரெக்ட். ஒரு வாரம் இந்த இன்டர்வியூ எங்கேயோ போய். சார், உங்களுடைய ஃபேமிலி டைம் எப்படி சார் இருக்கும்? பிற குழந்தைகள், நீங்கள், உங்கள் மருமகள், மருமகன்கள், மகன்கள், மகள்கள், மனைவி எல்லாம் சேர்ந்து அந்த அந்த நேரத்தினுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க சார். இல்லை, அது வந்து நாங்கள் நண்பர்கள் மாதிரி தான் மாறும். எங்களுக்குள்ள ஒரு சட்டம் வச்சுருக்கோம்,
சரி, எல்லாரும் ஒன்று சேர்றோம்னா அந்த அந்த சந்திப்பில் தொழிலை பற்றி பேசக்கூடாது. யாருமே தொழில் பற்றி பேசுறதில்ல. அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தங்கச்சி இரவெல்லாம் சீட்டு விளையாடுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, பொறுக்கி புறம்போக்குன்னு திட்டிக்குவாங்க. சரி, இன்னைக்கு கூட க்ளோஸ் போல்றதுக்குன்னு நினச்சிதான் ஆளுக்கு ஒரு பக்கம் பிள்ளைங்களை தூக்கிட்டு போவாங்க, அடுத்த வாரம் அதே மாதிரி வந்து செட் ஆவாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு இன்றைக்கி தனுஷ் நினச்சாருன்னா அவருக்கு எவ்வளவோ நண்பர்கள், அவர் ஒரு பார்ட்டியோ பப்போ எங்கே போகணுன்னாலும் அவருக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள அவருக்கு ஒரு பொழுது போகணுன்னு உடனே அக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணார், ரெண்டு பேருக்குமே மாப்பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், இன்றைக்கி வாங்க அப்படின்னா எல்லோரும் வந்துடுவாங்க. அவர் சொன்னால் தான் நடக்கும். நான் சொன்னாலோ செல்வா சொன்னாலோ வரவே மாட்டாங்க. அவன் சொல்லிட்டான்னா எல்லாரும் அந்த அட்டன். என்ன காரணம் சார்? அவர் வீட்டில் குழந்தையிலேருந்து அவர் கடைசி பையன்ல, அப்போ இருந்தே அப்படித்தான். நாங்கள் அங்கேருந்து ரொம்ப சூட்டிக்கான பையன், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான பையன். நாங்கள் இங்கேருந்து காரில் ஊருக்கு போனோன்னு அவனை கிழிஞ்சிடே, நீ வாடா எங்கள் கூட, நீ வாடா வாடா, உனக்கு திருச்சியில் போய் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குறேன், இங்கே போய் இது வாங்கி. ஆமாம், அவன் என்ன பண்ணுவனா காரில் ஃப்ரண்ட் ஷீட்டில் இருப்பான், கொஞ்ச நேரம் பார்த்தா பின்னாடி பேனட்டு மேலே பின்னாடி இருப்பான், அதுக்கப்புறம் இங்கே வருவான். ஹோட்டல் எது பார்த்தாலும் நிறுத்துங்க நிறுத்துங்க, ஐயோ பசிக்குது நிறுத்துங்க நிறுத்துங்க, அடுத்து சாப்பிட்ற மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி ஒரு பையன். எங்கள் குடும்பம் வந்து சினிமா தொழில், சினிமா குடும்பம் இல்லை. சரி சரி, நல்லா சொன்னீங்க சார். ஆமாம்மா, சினிமா தொழில் தான். எல்லாருமே சினிமாவில் வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், யாரும் சினிமாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ப்ரீவியூ கூட கூப்பிடாமல் இருந்தேன். எப்படியோ நானே உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. பல நேரங்களில் உங்களுடைய வயதுக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு பசங்களும் இருக்காங்க, மகள்களும் இருக்காங்க. அப்படின்னா மகள்கள் மேக்சிமம் திரைத்துறைக்கு வர்றதில்லை, மகன்கள் தான் இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அது அது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வட இந்திய பெண்களை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நம்ம பெண்கள் நடிக்க வந்தால் கூட அவ்வளோ இதாக பண்ணுறதில்ல. தமிழ் பெண்கள் பொதுவாக அந்த காலத்தில் கூட சாவித்திரியோ சரோஜா தேவியோ பத்மினியோ எல்லாமே வெளி மாநிலம், அதில் விஜயகுமாரி மட்டும்தான் நம்ம ஊருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மீனாவும் த்ரிஷாவும் தான் நம்ம ஊர், மற்றபடி பூரம் நயன்தாரா மலையாளம் அங்கே இது. நம்ம பெண்களுக்கு சில விதிமுறைகள் இருக்குதுன்னு, நமக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, இருக்குது தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறதுலாம் இருக்குது. அதான் அவங்களுக்குள்ளே ஊறி போச்சு. தாயின் வழி கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ தூரம் ரொம்ப பேர் முயற்சியே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ பண்ணுறாங்க, இருந்தால் கூட ஒரு முழுமையான ஈடுபாடோடு அவங்களால வர முடியறதில்ல. ரெண்டாவது, வட இந்தியாவில் எல்லாம் பெண்கள் சினிமாவுக்கு வந்தால் வேறு கண்ணோட்டத்தோட பார்க்கறதில்ல. தமிழில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு முன்னாலேயே வந்து ரெண்டு பசங்க, இன்னும் ரெண்டு பெண்கள், நாலு பேர் இருக்க. நீங்கள் வந்து தனுஷ் சாரை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க நடிகன் ஆக்கிறதுக்கு, அவரை மட்டுமே நீங்கள் வந்து திரைத்துறையில் அறிமுகம் செய்கிறீங்க. இப்போ அடுத்தடுத்த படங்களில் வந்து அவருடைய ரீச், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய விஷயங்கள் எல்லாம் மாறி 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 போய்கிட்டே இருக்குது. தனுஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு பையன், ஒரு விடலை பருவத்து பையன்கிட்ட ஒரு நடிகன் இருக்கிறான் அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டுபிடிக்கவே இல்லைம்மா. எனக்கு வந்து அந்த படம் ஆரம்பித்து தான் தேரணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. 5 லட்சம் ரூபா கடன் வாங்கணும், அதுக்கு அந்த படத்தை ஆரம்பிக்கணும். நிறைய படம் பசங்களை தேடி தேடி பார்த்தோம், எவனும் கிடைக்கல. அப்போ தான் இவன் ஒரு தடவை அப்படி கிராஸ். அந்த கதாபாத்திரம் ரொம்ப நுட்பமான கதாபாத்திரம் அது. ஆனால் அந்த கண்கள் பேசணும், காமம் இருக்கணும், ஆனால் காதல் இருக்கணும், கவர்ச்சி இருக்கணும், அட்ராக்ஷன் இருக்கணும், மேஜிக் இருக்கணும், அந்த முகத்தில் அந்த வயசு துருதுருப்பு எல்லாமே இருக்கணும் அதில். இப்படி தேடினா எங்கே கிடைச்சது? உதயக்கரன் ஒரு பையன் கிடைச்சான். அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஒரு படம் அப்படி எடுத்திருந்தாங்க, உதயம், உதயம்னு ஒரு படம். அந்த படம் எடுத்திருந்தாங்க. அந்த பையனை பார்த்துட்டு போய் அவனை கேட்டேன், பண்ணுறேன்ட்டான். அப்பா இப்போ அந்த படம் ஆரம்பிச்சிடலாங்க போது ஷெடியூல் கூப்பிடும்போது அந்த பையன், இல்லை சார் விட மாட்டேங்கிறாங்க, உஷாக்கரன் ஒரு பெரிய கம்பெனி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மறுபடியும் பிரச்சனை என்னடா பண்ணுறதுங்க போது, ஜஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்கு முன்னாடியே இவர் ஆடுவார், ப்ரோக்ராம் பண்ணுவார் ஸ்கூலில், கல்ச்சுரல் பண்ணுவார்லாம் தெரியும் எனக்கு. அப்போ தான் ஒரு ஸ்பார்க் ஆகுது. நம்ம வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, அவன் கண்ணு நல்லா தானே இருக்குது, இவன் ஏன் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்ட்டு அன்னைக்கு விட்டேன். மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்ப பிடிச்சி
ஷூட்டிங் அசம்பிள் பண்ணிட்டு வாடா நாங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். வளரான் வளரான், ஐயோ எனக்கு வேண்டாம் சினிமா விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. அந்த இடத்துல மட்டும் சொல்லலை, அதுக்கப்புறம் திருடா திருடிங்கிற படம் ஒரு மன்மத ராசாங்கிற ஒரு அது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படமெல்லாம் அஞ்சு படத்துக்கும் அவருக்கு சினிமாவில் ஈடுபாடு இல்லை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போவும் சொல்கிறார். என்னடா இப்போவும் சொல்கிற அப்படின்னா, இல்லைப்பா நான் போய் ஒரு படம் பார்க்க போனேன்னா அந்த காலத்தில் 2 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோம், தியேட்டரில் எவனுமே படம் பார்க்க முடியாது. அப்படி இப்போ முடியுமா, என்னால் இருக்க முடியுமா? அதுதான் நான் அவரை நான் செலக்ட் பண்ணலை. காலத்தின் கட்டாயம் அவர் படிப்பை கெடுத்து வீட்டில எல்லாம் ஒரே சண்டை, எல்லாரும் படித்தவங்க இப்படி கெடுத்துட்டீங்களே. அவன் என்ன ஆகணும்னு தான் விரும்பினார் அவர். அவர் செஃப்பா, செஃப்னு மாஸ்டர் செஃப், அது என்னது சமையல் கலை நிபுணரா, அது ஆகணும்னு ஆசைப்பட்டார். அஞ்சு படத்துக்கும் அந்த படம் முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. துள்ளுவத இளமை முடிக்கிறதுக்குள்ள மடியில் அம்மா மடியில் அடுத்து அழுவார். அவன் செல்வா வந்து கண் அப்படின்னு அவனை தான் திட்டுவான். முன்னாடி இருக்க அந்த பொண்ணை திட்டினா கோச்சுட்டு ஓடி போயிருப்பேன், திட்டினா அம்மா மடியில் அழுவான். எனக்கு சினிமாவே வேண்டாமா, நீங்கள் அவனை எப்படியோ எடுத்து சொல்லுங்க, நான் போகிறேன்னு ஓடுவான். அவங்க அம்மா போய் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. காதல் கொண்டேன்னு முடிகிற வரைக்கும் இதே போராட்டம் தான். ஆமாம், அவங்க சினிமாவில் ஈடுபாடு இல்லாததுனால அவர் உனக்கு வேலை வாங்குறது கொஞ்சம் அம்மா தான் இருந்ததுனால சரியாச்சு. இவன் இந்த பக்கம் இவன் உட்காந்து கழுவான், இந்த பக்கம் அவன் படுத்துட்டு கழுவான். இதே பண்ணுற ராஜா, நம்ம அண்ணன் படம் நம்ம படம்டா, அப்பா கடன் வாங்கியிருக்காரா, நம்பவே முடியல சார். நீங்கள் சொல்லலாமா, இதெல்லாம் தான் நான் தான் இந்த படம் முடிச்சுட்டு நீ போயிடுப்பா, நீ படிக்க போயிடுன்னு தான் சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் படித்தார் சார், +2 அவ்வளோதான், அவ்வளோதான். டிகிரி போகல, போக விடலை, விடல இல்லை. அந்த ஹாலிடேஸ் எல்லாம் போயிடுச்சு, ஒரு ஹாலிடேஸில் முடிய வேண்டியது. அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காசு இல்லை. என்னைக்காவது அதை சொல்லி காட்டுறாரா சார்? ஏன்னா செல்வா சார் வந்து அவர் டிகிரி முடிச்சிட்டாரு, நீங்களும் டிகிரி முடிச்சிருக்கீங்க. தான் டிகிரி முடிக்கலையே நீ என்னைக்காவது யோசிச்சிருக்காரா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரு? சொல்லியிருக்காரு, இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கு. நான் ஒரு இன்விடேஷன்னா நான் பெருமை எழுதேன், டாக்டர் விமலகீதா, டாக்டர் கார்த்திகா தேவி அப்படின்னு போடுவேன். இங்கே மட்டும் ஏன் ஒன்றும் இல்லை, இங்கே மட்டும் ஏன் ஒன்றும் இல்லைன்னு கேட்பான். இல்லைப்பா என்ன செய்யறது, நீங்களே கொடுப்பீங்க இல்லையா அப்படி சொல்றாரு. அப்படி இல்லைக்கு சொல்றாரு. நாங்கள் வந்து ஒரு மணி நேரமாக உரையாடிட்டு இருக்கோம். இந்த உரையாடலில் ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒன்றும் சினிமாவில் ஆர்வம் இல்லை, எனக்கு ஒன்றும் சினிமா பிடிக்காது, நான் ரொம்ப ஆர்வமாக இல்லாதவன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய பேட்டி நீங்கள் தொடங்குனீங்க. ஆனால் பல்வேறு விதமான சாதனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுடைய திரைப்படம் மூலமாக நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீங்க. அதே மாதிரி தான் தனுஷ் சார் வந்து விருப்பம் இல்லைன்னு மடியில் படுத்து அம்மா மடியில் படுத்து அழுகிற வரைக்கும் வந்து இப்பொழுதுக்கு வந்து இதெல்லாம் குடும்ப வியாதியா சார்? கடவுள் கணக்கு நம்ம கையில் இல்லை, இறைவன் போட்ட கணக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது, இன்னைக்கு சினிமா தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் நான். இன்றைக்கி எல்லாம் ஏன்னா நான் படம் ஆரம்பிப்போ தர தொடச்சேன்னு சொன்னேன். அப்போ வந்து மிக்சல் கேமரான்னு இருந்தது, அந்த மிக்சல் கேமரா அதான் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தது, அதுதான் நான் போகும்போது இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்டு 1000 அடி ஃபிலிம் போட்டு இப்போ பெருசு இப்படி இருக்குமாருங்க 2 ரவுண்டு, அது அதுக்கு அடுத்து வந்த கேமராவில் கிடையாது. அதை தூக்குறதுக்கு 2 ஆள் வச்சுருப்பாங்க. சரி, கருப்பு வெள்ளை காலத்தில் அப்போ வேலை செஞ்சு முக்கியமான ரெக்கார்டு பாருங்கள். அதுக்கப்புறம் Ae3 ஒரு கேமரா வந்தது, Ae Flex. சின்ன கேமரா ஒன்னே இண்டஸ்ட்ரி ஆடிப்போச்சு, சின்னதாக இருக்கடா தூக்கம் ஆள் தேவையில்லை, 2 பேட்டா கட்டாகும் தான் நினச்சான். அப்படி ஒரு கேமரா 400 அடி ஃபிலிம் போட்டால் போதும், 400 ஃபீட் தான் அதுக்கு. அதுக்கப்புறம் Ae Flex வருது, அதுக்கப்புறம் Ae1, Ae2, Ae3 வருது, அப்புறம் 4-5-3 ஒரு கேமரா வருது, அதுக்கப்புறம் Super 35 ஒரு கேமரா வருது. இன்னைக்கு 2 Epic அப்படின்னு ரெட்டில் என்ன வகை இருக்க நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வளர்ந்தது எனக்கு தெரியல. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து இன்றைக்கும் நான் இருக்கேன், என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. அந்த அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுக்காகத்தான், இது நான் போட்ட கணக்கு இல்லை, என்னுடைய திட்டம் இல்லை, கடவுளுடைய திட்டம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த ஒரு ஸ்டாண்டர்டான இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். நம்ம கையில் எதுவுமே இல்லைம்மா, என் கையில் நான் வெறும் சென்னைக்கு வரும்போது நான் வந்து இறங்கும் போது தாம்பரத்தில் இறச்சி இதுதான் சென்னைன்னு அங்கே இறங்கிட்டேன். நகரம் வந்துருச்சு, இரவு ஆயிடுச்சு, விளக்குகள் நிறைய எரியுது, தாம்பரம் பெரிய பெரிய பஸ்ஸு நிறைய நிற்கிதுன்னு இதுதான் போல் இருக்குது சென்னைன்னு இறங்கிக்கிட்டேன். 1 ரூபா காயின் இருக்குது கையில்,
நான் கொடுத்துட்டு வந்தது போக வழியில் அன்னைக்கெல்லாம் 12 மணி நேரம் போகும் பஸ்ஸு, இன்றைக்கு மாதிரி இல்லை. 12 மணி நேரம், 14 மணி நேரம், 17 மணி நேரமெல்லாம் போகும். மூணு இடத்துல சாப்பிட வேண்டியது இருக்கும். சரியாக போச்சு காசு. அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து இறங்கணுன்னு ஒருத்தன் கைதே, நீ வண்ணாரப்பட்டு எங்கே இருக்குது, இங்கே வந்து கேட்டு நிற்கிற அப்படின்றான். 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. வேறு பஸ்ஸு இங்கேருந்து போகும், அதில் ஏறிப்போ 50 ஏதோ 50 ஏதோ ஒரு பஸ்ஸை சொன்னான். ஏன்னா 80 பைசா மிச்சம், 20 பைசா இருக்குது. அந்த 20 பைசா வச்சுக்கிட்டு போய் வண்ணாரப்பட்டிலன்னா மழை ஊற்று போட்டு மகாராணி தியேட்டர் வாசல் இறக்கி விட்றான். இப்படி பார்க்குறேன், நினைஞ்சிக்கிட்டே தான் பார்க்கணும். அது இரவாயிடுச்சு. மகாராணி தியேட்டருக்கு அந்த தெரு, அடுத்த தெருவில் தான் நான் வர வேண்டிய வீடு. சுற்றி சுற்றி வர இரவு மழை கண்டுபிடிக்க முடியலை அந்த விலாசத்தை. தாண்டி தாண்டி வந்து அப்போ ஒரு ரிக்ஷாக்காரர், அவர் மலைக்கு போய் இப்படி போர்த்திக்கிட்டு உட்காந்துருந்தார். ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்கு, இங்கே போகணுமா, 50 பைசா கொடு. இல்லையா, என்கிட்ட 20 பைசா தான் இருந்தது. இந்தா பேமா, நீ ஆளை பாரு, மலையில் ஏலையும் போ அப்படின்ட்டான். இல்லைப்பா முடியா பேர். அந்த 20 பைசா அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்படி வந்தால் அந்த 1 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அது. இப்போ உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சினிமா பார்ப்பீங்களா சார், என்ன சினிமா பார்ப்பீங்க? குடும்பத்தோடு மொத்தமாக உட்காந்து பிள்ளைங்க கூட்டிகிட்டு போனேன். அந்த அம்மா, என்னால் சினிமா தியேட்டருக்கு படமாக போக முடியல. வீட்டில் பார்ப்பீங்களா? வீட்டில் ஹோம் தியேட்டர்லாம் இருக்குது, பெரும்பாலும் பார்க்க முடியாது. எனக்கு அடுத்த நூல்களை வாசிப்பது, அடுத்த படங்களை நிறைய பார்க்கறது, இதில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவு எனக்கு. தியேட்டருக்கு போகிறது பிடிக்கும், ஆனால் டிரைவர் டைமிங்கு. திடீர்னு எங்கள் மகள்கள் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த படத்துக்கு போகலாம் வரீங்களாப்பா, சரிம்மா வரேன், அவங்க கூட்டு போவாங்க, என் மகன்கள் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த படமே திருச்சிற்றம்பலம் என் மகள்களோட கூட்டு போனாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு, அப்பா நீங்கள் வாங்க, உங்களோட அந்த படம் பார்க்கணும். அது அப்பா சென்டிமெண்ட் படம் இல்லை, அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டார். சரிப்பா, சத்யம் தியேட்டருக்கு அம்மாவை என்னையும் கூட்டிகிட்டு போனார். அப்படி போனால் தான் உண்டு. மற்றபடி குடும்பத்தோடு உட்காந்து சினிமா, அதான் சொல்லலை, சினிமா வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கல, அந்த டிஸ்கஷனும் இருக்காது. இப்போ உங்கள் பேரர்கள், செல்வராகவன் சாருடைய மகள் லீலாவதி, தனுஷ் சாருடைய பசங்க லிங்கா யாத்ரா, இவங்க எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா, அவங்களாம் படம் பார்க்கலாம் போகலாம் தாத்தான்னு? கூப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்க. இன்னைக்கு அது பாமர இலக்கியத்தில் இருக்கு, தலைமுறைகள் மாறி இருக்கு. இது நம்ம இல்லைன்னு சொன்னால் வேஷம் போட்டுக்கிறோம் தான் அர்த்தம். நம்ம இவ்வளோ அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு பொய்யான உண்மையை சொல்லக்கூடாது. 3 தலைமுறையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று என் மகன், இன்னொன்று பேர பசங்க. இப்படி தான் உலகம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் எல்லாரும் அந்த 70 வயசுன்னா அதுக்குள்ளே இருக்கவங்க இருப்பான், அதுக்கு மேலே 80, 90 இருப்பாங்க, 100 இருப்பாங்க. அதெல்லாம் கணக்குலேயே வைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? மொழி புரியலையா, இல்லை பொருள் இல்லையா, பேசுறதுக்கான பொருள் உங்ககிட்ட இல்லையா, உங்ககிட்ட அவங்களுக்கான பொருள் இல்லையா? பொருள்னா நான் சொல்றது வந்து புரியுது, புரியுது, கண்டென்ட் புரியுது. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. நம்ம கண்டென்ட்டு அவங்களுக்கு புரியறது இல்லை. இது கொஞ்சம் கண்ட்ரோல்டு கண்டென்ட். நம்ம சொல்கிற கண்டென்ட்டு ஒவ்வொரு வகையிலும் கொஞ்சம் வலியுறுத்தும், அவங்கள கட்டாயப்படுத்தும். இப்படி இரு, இந்த ட்ரெஸ்ஸு போடு, இருப்பா இன்றைக்கி இங்கே வந்து சாப்பிடணும்னு நம்ம இட்லியும் சட்னியும் வைப்போம், அவன் பிஸ்ஸா பர்கர்ன்ட்டு வருவான். நாங்கள் எங்கள் பேரண்ணன் ஒருத்தன், உங்க இன்னைக்கு வாடா தாத்தா, நான் வர்றேன் தாத்தாங்க, சாப்பிட வர்றேன்பா. சரி வா, என்ன வேணும் அப்படின்னா அவனே மெனு சொல்லுவான் பாட்டிக்கிட்ட. இது இந்த மட்டன் இது, இப்போ எக் இது, இதுன்னா இங்கேருந்து உட்காந்து எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. அவன் ஏதோ எடுத்து மொபைலில் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதே நீ சொல்லி தானே சமைச்சாங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் இன்றைக்கி ஜெனரேஷன், அவங்களுடைய டேஸ்ட்டு. நான் இப்போ கல்லூரியில் எடுத்துக்கிட்ட தலைப்பு அதுதான் மெயின், என்ன சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு புரியறதில்ல. எல்லா குழந்தைகளும் ஒன்றா தான் வாழுது. நம்ம பேரங்கன்னு தனியாக பிரித்து ஒரு காம்பவுண்ட் போட்டு நம்மளால் வாழ முடியாது. அவங்களும் அந்த சொசைட்டியில் தான் வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிறேன். அதுக்குள்ளே நான் எந்த காலத்தையும் நுழையிறதில்ல. இது வரைக்கும் என் குழந்தைகளோட படுக்கறைகளுக்குள்ள கூட நான் போனதில்லை, போக மாட்டேன். கதவை தட்டிட்டு கூட போக மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன். அது மாதிரி பிள்ளைங்களோட படுக்கறைக்கே போகலன்னா பேரன்களுடைய அடைக்கு போகுமா? சரி, நீங்கள் இந்த அளவுக்கு புரிதலோட அந் அவங்க வந்து அவங்களுடைய உலகத்துக்குள்ளே இருந்தால் கூட அவங்களோட கனெக்டடாக தான் இருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்க, அவங்க கனெக்டடாக இல்லை. ரொம்ப வெளிப்படையாக கேட்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து செல்வா சாரை பற்றி நான் கேட்கும்போதும், தனுஷ் சாரை பற்றி கேட்கும்போதும், நீங்கள் வந்து ஒரு தகப்பனாக மட்டும் இல்லாமல்
ஒரு பொது பார்வையாளனா, ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா, ஒரு டெக்னீஷியனா, சினிமாவில் ஒரு 45 ஆண்டுகள் களமாடின ஒரு மனிதனாக நின்று ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க, கமெண்ட் கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க. நீங்களும் இவ்வளவு காலமாக இந்த துறையில் களமாடினாள், அவர்கள் இரண்டு பேரையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றாள், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அங்கீகாரம் போல் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்களா? கட்டாயம். அந்த டெக்னீஷியனா? டெக்னீஷியனா கொடுக்க மாட்டாங்க. டெக்னீஷியனா ஒரு இயக்குனரா? இயக்குனரா. என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, தகப்பனா கொடுக்குறாங்கிறது அதுல, அது நான் பர்சனலாவே கேட்கலாம். அதான் என்ன காரணத்தினால அவங்க மறுக்கிறாங்க, மறுக்கல வேண்டாங்கிறாங்க. அப்போ ஒரு நாள் தனுஷ் சொல்றப்பா, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 2 கோடி, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ படம் எடுங்க, சும்மா இருங்க, என்னத்தையாவது எடுத்து என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிறது அவர் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த கால மாற்றங்களை எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருந்தாலும், ஒரு இயக்குனரோ நடிகனோ, காலங்கள் மாறிடுச்சு, நம்ம அந்த காலத்துக்கு போக முடியாதுங்கிற எண்ணம் யாரும் ஒத்துக்க மாட்டானுங்க. நமக்கு வயசாகிடுச்சு, நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டோம். எந்த கலைஞனும் ஒத்துக்க மாட்டான், எந்த கலைஞனுங்கிற எந்த ஜாதியும் ஒத்துக்காது. சிவகுமார் ஒருத்தர் தான் அதை ஒத்துக்கிட்டு வருவார். அவரோட வயசாச்சுன்னு ஒத்துக்கல, எனக்கு வேண்டாம், நான் போதும் என்கிற அளவுக்கு நடித்து விட்டேன், இனி என்ன அடிக்க மாட்டேன் அப்படின்னு ராமாயணம் பேசுகிறார், மகாபாரதம் பேசுகிறார். அவர்கிட்ட இருக்கிற அற்புதமான ஆற்றலை எப்படி எல்லாமே வெளிப்படுத்துகிறார். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைங்க எல்லோருக்குமே ஃபோக்கஸ் நான் ஒருத்தன் தான். அம்மா வந்து குழந்தைகளோட அட்டாச்மெண்ட், அவங்களுக்கு அவங்க ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. அம்மா என்னப்பா வரணுமான்னு கேட்டுருவாங்க, ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான், அவன் வரணுமான்னு கேட்டுருவாங்க, உடனே போவாங்க, உடனே போய் அப்படியே அவங்க உட்காந்து அவன் மடியில் படுத்துக்குவான். யார்? செல்வா. 47 வயசு அவருக்கு. அம்மாவை கூப்பிட்டு சாப்பிட்டோடனே கூப்பிட்டு 5 நிமிஷத்தில் அவங்க போவாங்க, என்னம்மா இன்னும் வர்றீங்க, இருறா புடவை மாற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போவாங்க. கூப்பிட்டு வச்சு மடியில் படுத்துக்குவாங்க. அவர் தூங்கி 70 வரைக்கும் இவங்க அப்படியே உட்காந்துருக்கணும். இன்றைக்கும் நடக்குது அது மாதிரி. பேர பசங்க வந்தாலும் அப்படி தான், அம்மா பாட்டி தான். அப்பாவை எப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ஒழுக்கக்கேடுகள் நிறையா இருக்குது, அவர் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறவர். நான் போய் படம் எடுக்க போனால் ஒரு டீ விலை கூட என்னன்னு கேட்பேன். ஒரு டீ ஏன், 10 டீ வாங்கினு 20 பேர் கொடுக்கலாமே, நீ ஏன் இப்போ 30 டீ வாங்கின, இப்படிலாம் கேட்பேன். நீங்கள் அப்படி கேட்பீங்கப்பா, இப்போ இருக்கிறவன் ஓடி போயிடுவான், அவன் வேலை செய்யலைன்னா படம் எடுக்க முடியாது. அதனால் உங்கள் காலங்கள் அந்த டிசிப்ளினாக காலங்கள் போயிடுச்சுப்பா. நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள், ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, சுவிட்சர்லாந்து போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அம்மாவை கூட்டிகிட்டு போங்க, இந்த இடத்துல இருக்கேன், இதை போடு, 10 லட்சம் போடு, போடுறேன், பேங்க்கில் என்ன போடணும் சொல்லுங்கள், இப்படி தான் கேட்குறாங்க. காரணம் அது கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தோம் பண்ணாங்க, நீங்கள் சந்தோஷப்படுறத நாங்கள் பார்க்க வேணாம்மா. இது 4 பேரும் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். 4 பேருமே சொல்கிறாங்க, ஏப்பா இன்னும் போய் கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் எழுதுறேங்கிறீங்க, இங்கே போய் உட்காந்துருக்கேங்கிறீங்க, இங்கே போய் பண்ண. உங்ககிட்ட உள்ளே வந்து ஒரு கலைஞன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத புரியலையா உங்களுக்கு? அது நீங்கள் புரிய வைக்கலையா? இல்லை, நானும் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போவும் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை கட்டுப்படுத்தலாம் அவங்களால முடியாது, அது வேற. கடவுளே வந்தாலும் நான் கட்டுப்பட மாட்டேன், அது வேற. அவங்களுடைய தாட்டுக்கு சொல்ல வந்தேன் நான். அப்போ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாகவே இருக்கணும். லேபில் காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகுது, ஏகப்பட்ட சிக்கல். இது துள்ளுவதை இளமையே ரிலீஸ் பண்ண முடியல. செல்வா பார்த்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு காணும் அவரை. வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அலறாரு, என்னம்மா படம் ரிலீஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமா, அப்பா இவ்வளோ அவமானப்படுறாரு அங்கே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்து தானே இப்போ நாங்கள் வளர்ந்தோம், இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? இப்போவும் போய் ஸ்டார்ட்டு கட்டு மேக்கப்பு இங்கே வா, அங்கே உட்காருங்க நடி, நீங்கள் உங்கள் டேலண்ட்டில் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குப்பா. எடுப்பாங்க அவங்களே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏதாவது ஒன்று பண்ணி அதை வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு எடுப்பாங்க. எனக்கு இப்போ தோணுது சார், உங்களுடைய இத்தனை ஆண்டு காலத்திற்கான இந்த விஷயம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு வைரமாக வந்து கருக்கூட்டிகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 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 பிளாஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்கமாக அது வரணும். அது உங்களுடைய பிள்ளைகளினுடைய துணையோடு அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்க மாட்டேன் அப்படி. எனக்கு யாருடைய துணையும் இல்லாமல் என் துணையோடு தான் என் பிள்ளைகள் வந்தாங்க. பிள்ளைய அப்பா பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை தான் வளர்ப்பாங்க. பெற்றோர்களை அவங்க வளர்க்கணுங்கிறது, பெற்றோர்கள் வாழ்க்கைக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும், அவ்வளோதான். வளர்க்க முடியாது. என்னுடைய தாட்ஸ்னுடைய மைலேஜுக்கு எங்கள் பிள்ளைங்க ஈடு கொடுக்க முடியாது, முடியாது, முடியாது. அவங்கள எந்த விதத்துலையும் நான் சளைச்சவனே கிடையாது. மீடியா எல்லாருக்கும் போய் சேரும்,
எந்த விதத்திலையும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நான் சளைச்சவனே கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன், கூடிய விரைவில் அது நடக்கும். ஆனால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் நடக்கும். நானே தான் வந்தேன், நானே பிரயாணப்படுறேன், நான் தான் உங்களை வளர்த்தேன், நானும் என்னை வளர்த்துக்க முடியாதா? என்ன என்ன நீ வளர்க்குற? அதுதான். வாங்க சார், நல்ல வந்து அது அந்த அந்த ஆக்கங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் ரொம்ப வட்டார வழக்கு ரொம்ப அழகாக பேசுவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாமர இலக்கியத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் அதில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு வட்டார வழக்கு குறித்த ஒரு டைலக்டை நீங்கள் எங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்லணும் சார். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.